ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்குள்ள வீடியோவில் நான் எதை பற்றி பேசலான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரே க்வெஸ்சன் வந்து, நீங்கள் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்து இந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வரும்போதும் நிறைய நமக்கு வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஸோ என்னதான் நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்குன்னு பர்சனல் செலவுகள், உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் அது டிஃபர் ஆகும். நமக்கு வந்து சில பேர் வந்து நிறைய லோன் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்தாலுமே உங்களுக்கு வந்து அது வந்து கையில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸோ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி லைஃபையும் வாழணும், அதே மாதிரி சேவிங்ஸும் இருக்கணும், அதே மாதிரி உங்களோட டே டு டே லைஃபும் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப், அந்த டிப்பை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே டிப்பு ரொம்ப ரொம்ப ஈஸியானது, ரொம்ப பேசிக்கானது. என்னென்னா, 4 அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஸோ 4 எல்லாருமே வந்து 4 பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலை, நாங்கள் பண்ணுறதை உங்கள் கூட சொல்கிறேன். ஸோ 4 பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இப்போ சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைன்னா வேறு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி இன்கம் வந்து வரும்ல. ஸோ ஃபிக்ஸட் இன்கம், அந்த இன்கம் எல்லாமே வந்து டெபாசிட் ஆகக்கூடிய ஒரு அக்கௌண்ட் உங்களோட மெயின் அக்கௌண்ட். ஸோ அந்த அக்கௌண்ட் தான் உங்களோட டே டு டே எக்ஸ்பென்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கணும். அதில் இருந்து தான் நீங்கள் மற்ற 3 அக்கௌண்ட்டுக்கும் ஸ்பிளிட் பண்ணி போட போகிறீங்க. ஸோ செகண்ட் அக்கௌண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் அக்கௌண்ட் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட். அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாராவது வந்து சிக் ஆகிட்டாங்களோ, திடீர்னு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், எமர்ஜென்சியாக வந்து திடீர்னு ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு அந்த மாதிரியெல்லாம் வரும்ல, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட். அப்புறம் 3rd அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர், உங்கள் கிட்ஸோட ஃபியூச்சர், உங்களோட ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சேவ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட். ஸோ உங்கள் கிட்ஸோட எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் கல்யாணம், ஸோ பெரிய பெரிய செலவு ஃபியூச்சரில் வரும்ல, அதுக்கு வேண்டி நீங்கள் உங்களுக்குன்னு சேவ் பண்ணுவீங்கள்ல. திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து ஏதாவது ஒரு ஜாப் போயிட்டாலோ, ஸோ குறிப்பிட்ட மந்த்துக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஏர்னிங்ஸ் வரலை, அப்போது அதுக்கெல்லாம் தேவைப்படும்ல, அதுக்கு வேண்டி நீங்கள் சேவ் பண்ணக்கூடியது தான் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் 4th அக்கௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லக்ஷரி அக்கௌண்ட். லக்ஷரி அக்கௌண்ட்ங்கிறது வந்து நீங்கள் வந்து ஆசைப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்கலான்னு நினைக்கிறீங்க. ஸோ அது வந்து வெக்கேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா பைக்கு, காரு, ஜுவல்ஸு, இல்லைன்னா ஏதாவது இடம். நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்கு வேண்டி நீங்கள் வந்து ஏதாவது நினச்சிருப்பீங்கள்ல, எனக்கு வந்து இது வாங்கணும்னு ஆசை, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்கள்ல. ஸோ அந்த இதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 1 இயர், இப்போ 1 இயர் 2 இயர்ஸில் நான் இது வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட மந்த்லி இதுலேருந்து கொஞ்சமாக நீங்கள் அதில் போட்டு வச்சிங்கன்னா, அது வந்து உங்களோட ஆசைக்கு வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட். அதாவது லக்ஷரி தேவைகள். நம்ம எவ்வளவோ சம்பாதிப்போம், பட் எல்லாத்தையுமே சேர்த்து சேர்த்து வச்சு என்னங்க பண்ண போறோம்? ஸோ நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நீங்க வந்து வாழ்ற டைம்ல ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். அதே டைம் உங்களுக்கு வந்து நீங்க சந்தோஷமா இருக்க போறேன், நான் எல்லாத்தையுமே நான் ஜாலியா ஊர் சுத்த போறேன், ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள லைஃப் வந்து உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, லக்ஷரி அக்கௌண்ட். அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் நீங்கள் எதாவது பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குன்னு சேவ் பண்ணக்கூடியது தான் அந்த லக்ஷரி. நாங்கள் வந்து அது எதுக்குன்னு வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வெக்கேஷன். ஏன்னா எங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வெக்கேஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிளேசஸ் வந்து பிளான் பண்ணி போவோம். அதுக்கு வேண்டி சேவ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் தான் அந்த லக்ஷரி, ஐ மீன் லக்ஷரி வெக்கேஷன் அக்கௌண்ட், ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் லாங் டேர்ம் சேவ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் கிட்ஸுக்கு வேண்டி சேவ் பண்ணுறீங்க, கல்யாணத்துக்கு வேண்டி, எஜுகேஷனுக்கு வேண்டி சேவ் பண்ணுறீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எக்காரணம் கொண்டும் எதுவுமே எடுக்கவே கூடாது. ரொம்ப எமர்ஜென்சின்னு
வர்ற டைமை விட. அதனால அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடாது, பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஆன்லைன் பேங்கிங் இருக்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் இருக்கும்போது நமக்கு அதை யூஸ் பண்ணணும்னு தோணும். அதனால சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க அந்த மாதிரி எந்த இதுவுமே வச்சுக்க கூடாது. மற்றபடி எமர்ஜென்சி அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து ஏடிஎம் கார்டு வச்சிருக்கலாம், பட் அதை வந்து நீங்க வந்து எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சிருங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப எமர்ஜென்சியா தேவைப்படும் போது உங்களுக்கு வந்து நம்ம பேங்க்ல போய் நிக்க முடியாது. சோ எமர்ஜென்சிக்கு எடுக்கிறதுக்கு கண்டிப்பா ஏடிஎம் கார்டு தேவை, அதனால அதுக்கு வச்சுக்கோங்க. பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பா எந்த ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் ஆன்லைன் பேங்கிங் மொபைல் பேங்கிங் ஏடிஎம் கார்டு எதுவுமே வச்சுக்காதீங்க. சோ அப்பதான் அது வந்து சேவிங்ஸா இருக்கும். அடுத்து வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் மெயின் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதுல தான் உங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து டெபாசிட் ஆகும். ஸோ நீங்க வந்து கையில இன்கம் வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி இன்கம் வந்து கையிலே கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்த உடனே போய் டெபாசிட் பண்ணிருங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வேண்டி ஒரு ஆளோட ஒரு மந்த்லி இன்கம் வந்து 30,000 வச்சுக்கோங்களேன். 30,000 உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 30% போட்டுடணும். ஸோ 30,000 சொல்றதை விட நான் பர்சன்டேஜ் கணக்காக சொல்லிக்கிறேன், நீங்க அதை கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து 100% ஏர்னிங்ஸ் இருக்கு, அதுல வந்து கண்டிப்பா 30% உங்களோட சேவிங்ஸ்ல கண்டிப்பா போகணும். அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து அது ஒரு பெரிய அமௌண்டா சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து 5% 10% அதெல்லாம் இது சேவிங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செலவு பண்ணுங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்த உடனே 30% உங்களுக்கு வந்து சேவிங்ஸ்க்கு போயிடும். அதுக்கப்புறம் 10% வந்து உங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்கு போகும். அப்புறம் இன்னொரு 10% உங்களோட லக்ஷரி, இது அந்த லக்ஷரி 10%ல நீங்க குறைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்னால 10% சேவ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து அதை வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம், கம்மி பண்ணி உங்களுக்கு தக்க போட்டுக்கோங்க. மற்றபடி 50% வந்து உங்களுக்கு தினசரி செலவுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் 50,000 உங்களோட ஏர்னிங்ஸ்னு வைங்க. ஸோ அதுல வந்து ஸோ 50,000 சொல்றதுக்கு பதிலாக ஈஸி கணக்காட்டி சொல்லிடுறேன். 10,000 உங்களோட ஏர்னிங்ஸ்னா அதுல வந்து 30% 3,000 rupees உங்களோட சேவிங்ஸ்க்கு போகணும், 1,000 rupees உங்களோட லக்ஷரி அக்கௌண்ட்டுக்கு போகணும், 1,000 rupees உங்களோட இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு போகணும், மிச்சம் உள்ள 5,000 rupees உங்களோட டே டு டே எக்ஸ்பென்ஸ்க்கு. ஸோ இதுதான் கான்செப்ட், இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கார்டு எதுவுமே கிடையாது, அது வந்து குழந்தைங்க படிப்புக்கு வேண்டி சேவ் பண்ணிட்டு வரக்கூடிய அக்கௌண்ட்டு. அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துருச்சு இல்லைன்னா நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு பதிலாட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை. ஸோ நீங்கள் வந்து இன்சூரன்ஸு ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் நீங்கள் எது வேணாலும் இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல உள்ளதான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு லாங் டேர்ம் சேவிங்ஸ்னால. அப்புறம் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அது வந்து அப்படி இருக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் செலவோ ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி லக்ஷரி அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னேன்ல உங்களோட ஆசை, உங்களோட லைஃப்ல வந்து நீங்க வந்து ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாலும் சரி எங்கேயாவது போகணும்னு நினைச்சாலும் சரி அதுக்கு வேண்டி சேவ் பண்ணக்கூடியது. ஸோ இப்படிதான் நாங்க ஃபாலோ பண்றோம், மொத்தம் 4 பேங்க் அக்கௌண்ட் வச்சு இப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆச்சு, எங்களுக்கு இது வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது சொல்லணும்ன்றத நான் ஓகே. ஸோ இவ்வளோதான் எனக்கு வந்து இவ்வளோதான் நான் யோசிச்சு வச்சது. ஸோ இனிமேல் ஏதாவது நான் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்டில் கொடுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன், பாய்.